இன்றைக்கி வந்து மில்டனோட வென் ஐ கன்சிடர்ட் ஹவு மை லைட் இஸ் ஸ்பென்ட் அப்படின்ற போம் தான் பார்க்க போகிறோம். மில்டனோட பீரியட் வந்து 1608 1674 வரைக்கும் டேட்டாக இருக்கும். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு கிரேட் எபிக் போய்ட். ஸோ ஹீஸ் த ஒன் ஹூ கம்ப்ளீட்டட் தி எபிக் இன் இங்கிலீஷ் ஸோ அது என்ன எபிக்னா பேடஸ் லாஸ்ட்டு 12 புக்ஸில் வந்து எழுதியிருக்கோம். இவங்க அப்பா வந்து ஒரு வெல் டு டூ மர்ச்சன்ட். இவர் வந்து சென்ட் பால் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருப்பார், எஜுகேட்டும் ஆகியிருப்பார். அப்புறம் கிறிஸ்டி காலேஜுக்கு வந்து போயிட்டு இவரோட டிகிரியை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து கேம்பிரிட்ஜ்லேயும் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் மாதிரி. ஸோ இவரோட ஏர்லி ஸ்டேஜ் போம்ஸ்லாம் வந்து அவர் காலேஜ் டேஸில் படிக்கும்போதே வந்து எழுதியிருப்பார் அப்படின்றாங்க. அதில் பெஸ்ட்டு போம்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு 2 போம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆன் தி டெத் ஆஃப் தி ஃபேர் இன்ஃபேண்ட் அப்படின்ற ஒரு போமும், செகண்ட் வந்து ஆன் தி மார்னிங் ஆஃப் கிறிஸ்ட் நேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு போம் தான் வந்து அவரோட காலேஜ் டேஸ்லேயே வந்து பெஸ்ட்டான போம்ஸ் அப்படின்றாங்க. இவரோட எம்ஏ டிகிரி முடித்ததும் இவங்க அப்பா வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து மில்டனோட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். மில்டனும் வந்து 5 இயர்ஸ் வந்து அவங்க அப்பாவோட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஃப்ரீ டைமில் தான் வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா படிக்கவே ஆரம்பித்தார். அதை அப்படியே வந்து இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த படிப்பை வந்து ஒரு போய்ட்டோட சென்சேஷனில் வந்து இவர் கொண்டு வர ஆரம்பித்தார். ஸோ அந்த ஒரு படிப்புன்ற ஒரு விஷயத்த போய்ட்டா மாதிரி இவர் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்தாருன்றாங்க. இந்த டைமில் தான் வந்து இவரோட பெஸ்ட்டு போம்ஸை வந்து வருது. அதாவது அவரோட ஃப்ரீ டைமில் அவர் படித்தார், அந்த படித்ததை வச்சு அப்படியே அவர் போய்ட்டா மாறினார். அந்த போய்ட்டா மாறினதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆனது தான் இந்த பெஸ்ட்டு போம்ஸ்னு சொல்லிட்டு எல் அல்கிரோ, இல் பென்சரோ, காமஸ் லிசிடஸ், ஸோ இது எல்லாமே அந்த டைமில் தான் வந்து இவர் எழுதியிருப்பார். 1637 வந்து இவர் வந்து யூரோப்புக்கு வந்து ட்ராவல் ஆகி ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலியை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா விசிட் போயிருப்பாருன்றாங்க. சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால இங்கிலாந்துக்கே வந்து திருப்பி வந்து ரிட்டர்னும் ஆகியிருப்பார். 1649 வந்து காமன்வெல்த்துக்கு வந்து லாட்டின் செக்ரட்டரியாக வந்து இவர் ஆகியிருப்பார். 1652 வந்து இவர் என்ன ஆகியிருப்பார்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளைண்ட் ஆகியிருப்பார் அப்படின்றாங்க. இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படின்ட்டு 1653 வந்து செத்து போயிருப்பா. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து 1656 வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னா இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணியிருப்பார். பேடஸ் லாஸ்ட் வந்து 1658 பிகின் ஆகி 1667 தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எபிக். அப்புறம் பேரலாக வந்து என்ன பண்ணியிருப்பார்னா பேடஸ் ரீகெயின்டும் சாம்சன் அகனிஸ்டஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். அப்புறம் 1674 வந்து இவரும் வந்து செத்து போயிருப்பாருன்றாங்க. ஸோ இதுதான் இவரை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷன். அபவுட் தி போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் ஹிஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்ற போம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே வந்து வென் ஐ கன்சிடர் ஹவு மை லைட் இஸ் ஸ்பெண்ட் அப்படின்ற 14 லைன்ஸ் ஆனட்டு தான்றாங்க. ட்ரெடிஷ்னல் வந்து இவர் வந்து நிறையாவே யூஸ் பண்ணியிருப்பார். அங்கங்கே வந்து ட்ரெடிஷ்னல் டச் வந்து இருக்கும். ஸோ மில்டானிக் சானட் அப்படின்னாலே, இல்லை மில்டன் யூஸ் பண்ணுற சானட்டாலோ, இல்லை மில்டன் யூஸ் பண்ணுற போமாலே எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வந்து இருக்குன்றாங்க. ஸோ இது ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏபி பிஏ ஏபி பிஏ சிடி இசிடிஇ அப்படின்ற ரைமிங் ஸ்கீமில் தான் இருக்கும். அப்புறம் அந்த போம் வந்து பார்த்திங்கன்னா அயம்பிக் பென்டாமீட்டரில் தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நான் ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து போம் போம்ன்றேன்னா போம்லேருந்து வந்தது தான் சானட். ஸோ இந்த சானட் அப்படின்றதே 14 லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கும். ஸோ இதில் இந்த ரைம் ஸ்கீம் இருக்கும், அயம்பிக் பென்டாமீட்டரில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஆக்டேவ் அண்ட் செசத்தில் தான் வந்து இந்த சானட்டை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்டேவ்னா 8, செஸ்டட்னா வந்து 6. ஸோ போம்குள்ள அப்படின்னு போனோம்னா மில்டன் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போய்ட்ஸ். ரொம்ப சின்ன ஏஜ்லேயே வந்து இவர் வந்து வேர்ஸ்லாம் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து இவருக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா காடோட பிளெஸிங்ஸ் தான் வந்து கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிலீவ் பண்ணியிருப்பார். அந்த கிஃப்டை வச்சே த வேஸ் ஆஃப் காட் டு மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்துருப்பாரு அப்படின்ட்டுருப்பாரு. அப்புறம் வேஸ் ஆஃப் காட் டு மேன் அப்படின்னா என்னென்னா கடவுள் பண்ணுற எல்லாமே வந்து கரெக்டு தான் மேனுக்கு, அது அதுபடி தான் போகணும் அப்படின்ற மாதிரியே ஒரு மெசேஜ் வந்து அந்த பேடிஸ் லாஸில் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த ஐடியா வச்சு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா நிறைய கிரேட்டஸ்ட் போயம் வந்து எழுத ஆரம்பித்தார். ஆனால் 44 ஏஜில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவர் என்ன இருப்பார்னா பிளைண்டாக இருப்பார். இதுவே இவரை ரொம்ப வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆக்கியிருக்கும். சார், கடவுள் வந்து நமக்கு ஒரு பிளெஸிங்ஸையும் கொடுத்துட்டு இப்படி ஒரு டிஃபெக்டையும் வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. இவரோட போயட்ரி மூலியமாக வந்து எட்டர்னலுக்கு வந்து ரீச் ஆகி இவர் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இருந்துகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. இந்த மூடில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா காட்கிட்ட வந்து இவர் க்வெஸ்சன் கேட்குறாரு. டேலண்ட்டோடு வந்து என்னை பிளெஸ் பண்ணிவிட்டு ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்னை யூஸ் பண்ண விடாமல் டினே பண்ணிட்டீங்க? ஸோ டினே அப்படின்றது இங்கே என்னென்னா ஏன் என்னோடய கண்ணை பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
நான் வந்து பாதி லைஃப் தான் என்னோடய லைஃப்பில் வந்து வாழ்ந்திருக்கேன், அதுக்குள்ளே வந்து ஏன் என்னோடய ஐஸை வந்து பறிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. காடை பற்றி பாடுறது தான் என்னோடய ஆம்பிஷன், ஆனால் இப்போது என்னால் அதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சே அப்படின்ட்டு இந்த போமில் வந்து சொல்கிறாரு. எனக்கு அந்த போர்ஷனே வந்து கொடுக்காமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காடுகிட்டே வந்து ஒரு க்வெஷ்சன் வைக்கிறாரு. அப்புறம் வந்து அவருக்கு அவரே வந்து அவரோட பிளைண்ட்னஸை வந்து கன்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி க்ளூமியாக ரொம்ப சேடான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் க்வெஷ்சனோட கேட்டு தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஆக்டேவில் க்வெஷ்சன் கேட்டு சிஸ்டத்தில் வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறாரு. அவரோட பேஷன்ஸ்க்கும் ஹம்பிளாக இருக்கிற குவாலிட்டினால் அவரோட டியர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காணாமல் போச்சுன்றாங்க. காடு வந்து இவருக்கு வந்து இவரையே ஒரு டாஸ்காக வந்து செட் பண்ணியிருப்பார். இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால லைட்டை வந்து இப்போது அவர் ஐஸில் இருந்து எடுத்தாச்சு. காடு பொறுத்தவரை இங்கே எல்லா மென்னும் சேம் தான், அவருக்கு எந்த பிரிவினையும் இல்லை. இவன் ரொம்பவே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கான், இவன் ரொம்பவே வந்து ஹம்பிளாக இருக்கான் அப்படின்ற எந்த பயாஸ்ட் திங்கிங்கும் காடுக்கு வந்து இருக்காது. ஏன்னா அவருக்கு மென்னோட எந்த ஓக்கும் வேணாம்னா அவர் மென்னுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸை வந்து அவர் எந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயும் வந்து ரிட்டர்ன் வரும்னு நினச்சி எதையுமே அவர் வந்து கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்றாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் காடுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவர் சொல்கிறத எக்ஸிக்யூட் பண்ணவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் டைம்லெஸ்ஸாக வந்து யூனிவர்ஸை சுற்றி சுற்றி ஆர்டருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண ஒரு மனுஷன், கடவுள் படைத்த ஒரு மனுஷனுக்காக கடவுள் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது அப்படின்றாங்க. அட்லாஸ்ட் வந்து மில்டன் வந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, ஆக்டிவ் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து காடுக்கு வந்து சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றாரு. ஸோ இந்த ஆக்டிவ் பீப்புளில் வந்து இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளும் வந்து வருவாங்க. ஸோ கடவுளை நினச்சிட்டு இருக்கவங்க நல்ல ஃபிட்னஸோடு இருக்கவங்க ஒரு சைடு, அதே நேரத்தில் ஆக்டிவாக இல்லாத பீப்புள், அதாவது லைக் இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்கலாம் கடவுளை வந்து யோசிக்க மாட்டாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு யோசிக்கிறார். ஸோ ஆக்டிவ் பீப்புள் மட்டும் காடுக்கு சர்வ் பண்ணல, என்ன மாதிரி நிறையா பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க கை இல்லாமல் கண் இல்லாமல் இருக்காங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ லைஃப் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னா பேர்டன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கை எதுவுமே வந்து சந்தோஷமாகவே இல்லை, கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ என்ன தான் வந்து லைஃப்பில் கஷ்டம் இருந்தாலும் சரி, நமக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமாக நம்ம காடுக்கு வந்து அவங்க சர்வ் பண்ண தான் செய்கிறாங்க, அவங்க வந்து தொண்டு செய்யாமல் கிடையாது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் லவ், காடுக்கு வந்து அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன வரான்னா, மில்டனோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டு, அவரோட பேஷியன்ஸ், அப்புறம் அவரோட ரெசிக்னேஷன் எல்லாமே ஒரு ரீமார்க்கபிளான ஒரு விஷயம், அதுவும் மில்டன் கிட்ட இருக்கிறது அப்படின்றாங்க. ஸோ இந்த எல்லாமே ஒரு கஷ்டத்தை தாண்டி எப்படி ஒரு சானட் வந்து ஒரு லைட்டாக காடு வந்து கொடுத்தாரு அப்படின்றது தான் இந்த சானட்டோட அவர் இந்த போமோட கன்க்ளூஷன்.